ஏனென்றால் உண்மையாக இன்றைக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சத்தியத்தை சொல்வதற்கு ஆளே இல்லாத ஒரு காலகட்டத்தில் ஓர் இருவர் ஒவ்வொரு ஊர்களிலிருந்தும் இந்த பிரச்சாரத்தை முடக்கிவிட்டார்கள். அந்த நேரத்தில் தௌஹீத் ஜமாத்துக்கு என்று சொல்லி ஒரு ஜும்மா பள்ளிவாசலை தேடுவதற்கு மிகவும் கஷ்டமான ஒரு காலம் இருந்தது. நாம் எல்லாம் சிறுவயதில் கொழும்பில் ஒரு ஜும்மா பள்ளி இல்லாமல் மல்வானை என்ற ஜும்மா பள்ளிக்கு போய் ஜும்மா தொழுததும் உண்டு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்ட ஒரு காலம் இருந்தது. அந்த நேரத்தில் எங்கு பார்த்தாலும் பாத்தில் நிறைந்து கிடந்தது. கத்து குத்து ராத்திபு வேணுமா, மௌலூது வேணுமா, கத்தம் வேணுமா, ஃபாத்திகா வேணுமா, எதை வேண்டாலும் கட்டவிழ்த்து விடப்படக்கூடிய ஒரு காலம் இருந்தது. அந்த நேரத்தில் சத்தியத்தை துணிந்து சொல்வதற்கு ஒரு சிலர்கள் மட்டுமே இருந்தார்கள். அல்லாஹ் ஜல்லஷானு தாலா அவருடைய அருளால் அவர்களை நலைத்தான், அவருடைய நாவுகளுக்கு சக்தியை கொடுத்தான், அவருடைய பாதங்களுக்கு ஸ்திரத்தை கொடுத்தான். அவர்கள் தைரியமாக நின்று சத்தியத்தை பேசினார்கள். அந்த நேரத்தில் நானும் நீங்களும் சத்தியத்தை பேசுகிற இந்த நேரத்தில் வரக்கூடிய மாதிரியான விளைவுகளை எல்லாம் இதை மாதிரியா சந்தித்தார்கள். அவர்கள் சந்தித்தது உயிர் அச்சுறுத்தல், அவருடைய குடும்பத்துக்கு அச்சுறுத்தல். வெட்டுவோம், குத்துவோம், கொல்லுவோம், விரலை எடுப்போம் என்று சொல்லி இங்கே இருந்த முஸ்லீம் சமூகத்தில் உள்ள அதிகமானவர்கள், பலம் வாய்ந்தவர்கள் தீக்கரையாக்குவோம் என்று, அதாவது கொழும்பு சென்ட்ரல் ரோடில் இன்றைக்கு எந்த பஸ் போனாலும் சென்ட்ரல் ரோடு ஊடாகத்தான் அந்த பஸ்களை கொண்டு போய் பார்க் பண்ணுவார்கள். அங்கே இருந்தது தாரு ஷபாப் என்று ஒரு நிறுவனம். தௌஹீத் அமைப்பு சொல்வதற்காக வேண்டி ஆங்காங்கே கட்டப்பட்ட அந்த சென்டர்கள் தீக்கரையாக்கப்பட்டது, நெருப்பு வைத்தார்கள். சத்தியத்தை சொல்லுகிற நேரத்தில் பத்து வைப்போம் என்று சொன்னார்கள், பத்து வைத்து காட்டினார்கள். பத்து வைத்தவர்கள் மத்த யார் என்று சொன்னால் முஸ்லிம் சகோதரர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திருக்குர்ஆன் தீக்கரையாக்கப்பட்டது. தெரிந்தவர்களுக்கு அந்த வரலாறுகள் தெரியும். இப்படியெல்லாம் இந்த கொள்கை உதயமானது, சத்தியம் ஒவ்வொரு வீடையும் தட்டியது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுவத்தால் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். அவர்கள் செய்த தியாகம் கொஞ்ச நெஞ்சமல்ல. சத்திய பாதையில் இன்று இன்றைக்கு நாங்கள் பேசுகிறோம் என்று சொன்னால் அல்லாஹுக்காக வேண்டி நீங்கள் அவர்களுக்கு துவா செய்ய வேண்டும். இந்த சத்தியம் இல்லாமல் எக்கச்சக்கமான மக்கள் இருக்கிற நேரம் குர்ஆனும் சுன்னாவும் சொல்வதை மட்டுமே மார்க்கமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே நானும் நீங்களும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் என்றால் இதற்கு பாடுபட்ட அன்பர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் புரிந்தாக வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி சத்தியம் வருகிற நேரத்தில் எதை அதிகமாக சொன்னார்கள் என்று சொன்னால், அதாவது மக்கள் மன்றத்தில் பிதத்தை பற்றி அதிகமாக பேசினார்கள், ஷிர்கை பற்றி அதிகமாக பேசினார்கள். எது பாதகமான செயலோ, இந்த சமூகத்தை அழித்து விடுமோ, எது நரகத்துக்கு கொண்டு போகுமோ, அந்த பகுதியை அதிகமாக பேசினார்கள். இஸ்லாம் சொல்லக்கூடிய இன்னொரு பகுதியை அந்த நேரத்தில் பேசுவதற்குரிய நேரம் அவர்களுக்கு கிடைக்கவில்லையா, அல்லது அதிகமாக பேசப்படாமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்று எனக்கு தெரியவில்லை. தௌஹீத் ஜமாத் எப்படி வளர்த்திருக்கப்பட்டது என்று சொன்னால், ஷிர்கை கண்டால் கொதித்து எலும்பு, அல்ஹம்துலில்லாஹ், வரவேற்கத்தக்க விஷயம். பித்தத்துகளை கண்டால் அந்த பித்தத்துகளுக்கு எதிராக போர்க்கொடி தூக்குங்கள் என்று சொல்லி தரப்பட்டது. அப்படித்தான் வார்த்தெடுக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு ஊர்களிலும் ஷிர்கையும் பித்தத்தையும் கண்டால் கொதித்து எழும்பக்கூடிய இளைஞர் கூட்டம் உருவாக்கப்பட்டது. இப்படி எல்லாம் உருவாக்கப்படுகிற நேரம் அல்லாஹ்வுடைய மார்க்கம் பூரணப்படுத்தப்பட்ட மார்க்கம். இதுல இன்னொரு பகுதியும் இருக்கிறது, ஹுகூகுல்லா ஹுகூகுல் இபாத், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை அடிமைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று ரெண்டாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மறுமை நாளிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா முதலில் எதை பத்தி கேட்பான், தொழுவை பத்தி கேட்பான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய விடயத்தில் கேட்கக்கூடிய முதல் கேள்வி அவ்வளுமா யுஹாஸ், அல்லாஹ் எதை கேட்பான், தொழுகையை பத்தி தான் கேட்பான். எப்படி தொழுதா, எப்படி தொழுதா என்று கேட்பான். மனிதர்களை பத்தி கேட்கக்கூடிய கேள்வி, மனிதர்களை பத்தி என்று சொன்னால் ஹுகூகுல் இபாத், அடியார்களோடு செய்ய வேண்டிய கடமைகள், ஹக்குகள், அது சம்பந்தமாக அல்லாஹ் கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்ன, ரத்தத்தை ஓட்டியதை பத்தி கொலை சம்பந்தமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்பான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த மார்க்கத்தில் இந்த ரெண்டுக்கும் மிக முக்கியமான இடம் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் பள்ளிவாசலில். அந்த நேரத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஜிஹாத் களத்தில் குதித்து நாங்கள் எல்லாம் மரணித்தால் அந்த நேரத்தில் எங்களுக்கு சுவர்க்கம் உண்டா யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா, பூரணமாக்கினார்கள் அந்த வரியை.
என்ன சொன்னார்கள்? ஜிஹாது களத்திலே தூய்மையான எண்ணத்தோடு அல்லாஹ்வுக்காக வேண்டி முன்னாடி போராடி, போராட்டத்தில் முன்னாடி சென்று பின்புறம் பார்க்காமல் ஓடி வராமல் முன்னாடியே போன ஒருவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை தருவான் என்றார்கள். அப்படியே ரசூலுல்லாஹ் சாய்ந்து விட்டார்கள். கொஞ்ச நேரத்தில் கேட்டார்கள் அந்த தூதரிடம், என்ன சொன்னீர்கள் என்று கேட்டார்கள். யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அவர் திரும்ப கேட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வரிகள் எல்லாம் சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ்வை பார்த்து திரும்ப கேட்டார், சொர்க்கம் உண்டா யா ரசூலுல்லாஹ்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், அதே வரிகளை திரும்ப சொல்லிவிட்டு சொன்னார்கள், கடனை தவிர என்று சொன்னார்கள். இப்பொழுதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எனக்கு அதை அறிவித்தார்கள் என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் நாடியவர்களுக்கு தனக்கு செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் மன்னிப்பதாக திருக்குர்ஆன் சொல்லுது. எப்படி சொல்லுது? இன்னல்லாஹு லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பி வயக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு இணை வைப்பதை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார். மத்த பாவங்களை எல்லாம் பார்த்து பார்த்து அடியார்களை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னித்து விடுவான். ஆனால் அடிமைகளுக்கு செய்த பாவம், அடிமைகளுக்கு செய்த துரோகம், அல்லாஹ்வுடைய அதாவது அல்லாஹ் படைத்த மனிதர்களுக்கு செய்த துரோகம், கடனை வைத்துவிட்டு அதாவது மரணித்தால் அந்த கடனுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் மரணித்தால், அவர் ஹலால் ஆக்காவிட்டால் மறுமை நாளில் தீர்ப்பு அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே அந்த வழக்காடப்படும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அந்த அடியான் மன்னிக்கும் வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அப்படி என்றால் பாரதூரமான இன்னொரு பகுதி இருக்கிறது. தௌஹீத் ஜமாத்துடைய ஆரம்பத்திலே இந்த செய்திகள் பேசப்பட்டதுதான். ஆனால் ஷிர்க்குக்கும் பிதத்துக்கும் அதிகமாக ஊண்டி ஊண்டி மக்கள் மன்றத்தில் அதை சொன்ன காரணத்தினால் மனிதர்களோடு எப்படி நடக்க வேண்டும், பாசம் என்றால் என்ன, அன்பு என்றால் என்ன, மானம் என்றால் என்ன, ஒரு மனிதனுடைய மானம் எப்படி புனிதமானது என்று ஓரிரு உரைகளில் சொல்லப்பட்டாலும் ஷிர்க்கு பிதத்து போன்று ஊண்டி சொல்லப்பட்டது என்று கேட்டால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அந்த காலத்துக்கேற்ப அந்த நேரத்தில் உள்ள சகோதரர்களுக்கு அது சொல்லுவதும் கொஞ்சம் குறைவாக சொன்னால் போதும் என்று நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? கொள்கை என்று சொன்னால் அவர்கள் காதியானியை விட மிக மோசமாக பார்க்கப்பட்டார்கள். கையில் அடைக்க மாட்டார்கள், வீடுகளை பூட்டிக்கொண்டே இருக்க வேண்டும், நானா தம்பி உறவு வைக்க மாட்டார்கள், அந்த அளவுக்கு ஒதுக்கினார்கள், அவ்வளவு மோசமாக நடத்தினார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. எங்களுக்கு 1990களுக்கு பிறகுதான் ஜமியத்துல் உலமா தௌஹீத் ஜமாத் தப்லீக் ஜமாத் என்ற ஒரு ஃபத்வா வெளியிடுகிற நேரம் இவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட கூட்டம் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் வானொலியிலே தௌஹீத் ஜமாத் என்ற பெயரை உச்சரித்தார்கள். அதுக்கு முன்னாடி ஏதோ இந்த நாட்டிலே காதியானியை விட மோசமான, மிக மோசமான பிறவிகள் போன்று எங்களை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அந்த காலத்திலே ஒன்று சேர்ந்த உறவுகள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? இஜித்திமாவிலே ஒன்று சேர்ந்தால் சிரித்து சலாம் சொல்லி அவர்கள் முசாஃபாக செய்து கொள்வார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஒருவருடைய ஜனாசாவை கேள்விப்பட்டால் அவர்கள் ஊர் கடந்து போய் அந்த ஜனாசாவிலே கலந்து கொண்டு இரவு நேரத்திலே அவர்கள் திரும்பி வருவார்கள். இப்படித்தான் அந்த நேரத்தை நினைக்கும் நேரத்திலே மேல் புல்லரிக்கிறது. இருந்த கொஞ்சம் பேரும் அவ்வளவு ஒத்துமையாகவும் பாசமாகவும் அன்பாகவும் ஒரு விட ஒருவருக்கு ஒரு கொள்கைவாதிக்கு நோய் என்று சொன்னால் அதை கேள்விப்பட்டு உடனே அவரை போய் ஆறுதல் சொல்லி அவரை பார்த்து விட்டு வரக்கூடிய மனோபக்குவம் நம்மிடம் இருந்தது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. காலம் மெல்ல மெல்ல உருண்டோடியது, ஜமாத்துகள் மெல்ல மெல்ல வளர ஆரம்பித்தது, மக்கள் மெல்ல மெல்ல பெருக ஆரம்பித்தார்கள். எங்களுக்கு என்று இருந்த குடிசைகள் பள்ளிவாசல்கள் என்று சொல்லிக் கொண்ட நாங்கள் அவைகள் எல்லாம் டைல்ஸ் பிடித்து அலங்கரிக்கப்பட்டது. மிகப்பெரும் ஜும்மா பள்ளிவாசல்களாக அலங்கரிக்கப்பட்ட காலம். மக்கள் மெல்ல மெல்ல ஒன்று கூட என்ன நடந்தது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுக்குள் அந்த முசீபத்து நுழைந்து விட்டது, அந்த ஃபித்னா நுழைந்து விட்டது.